ஆண்டவர் வந்து பேதுருட்ட வந்து சொன்னாரு. The Lord came and told Peter. பேதுருவே. Peter. நீ அந்த படக கொஞ்சம் உள்ள தள்ளி போடுபானார். You just go more into the deep of sea. அவன் சொன்னான். He said. ஆண்டவரே. Lord. நீர் கார்பெண்டர். So you are a carpenter. நான் புறவிலேயே மீன் பிடிக்கிறவன். I'm a fisherman right from my youth. நான் ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சிட்டேன். I toiled all the night. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டேன். I toiled all the night. ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல. But I never got even a small fish. ஆனா நீர் வந்து இப்போ ஆழத்தை தேடிட்டு போனே பகல சொல்றாரு. But you asking me to cast the net in the daytime. இது பகல் நேரம். This is the daytime. இப்போ மீன் கிடைக்காது. We will not have any kind of fishes. சொன்னா. But he said. ஆகிலும். But still. உம்முடைய வார்த்தையின்படி நான் போறேன். I do and cast the net according to your word. நீர் சொல்றாரு. It is because you are telling that. நான் போறேன். I'll cast the net. ஆனா எனக்கு ஒன்னு தெரியும். But I know one thing. சத்தியமா மீன் கிடைக்காது. Truly will not receive any fishes. இது மீன் பிடிக்கிற நேரம் இல்ல. It is not the time for you to catch fish. இது மீன் பிடிக்கிற இடமும் இல்ல. It is not the place even to catch fish. இந்த மீன் எல்லாம் ஆழத்துக்கு போயிடும். So all the fishes will go to the deep. நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். Because we were fishermen right from our birth. எங்களுடைய பிரயாசம் வந்து எங்களுக்கு மீன் பிடிக்கல. Our toil never brought any fishes. ஆனா நீர் சொல்றாரு. But you are telling it now. உம்முடைய வார்த்தையின்படி as per your word நான் போறேன். I will cast the net. انا போட்டாங்க. So you cast the net. நீங்க இந்த வார்த்தையை வாசிங்கனா when you read the verse உங்கள் வலைகளை போடுங்கள்னு சொன்னாரு. He said to cast the net. அவன் வலையை தான் போட்டான். But he cast only one net. வலைகளை போடல வலையை போ. He never cast nets, it was one net. பாத்தீங்கனா but you when you see ரெண்டு படவு நிறைய தக்கதமே that two ships may drown. இப்ப துக்கமா now is that a sorrow சந்தோஷமா or is it an happiness துக்கம் சந்தோஷமா மாறி. The sorrow was turned into joy. எப்போ when மார்த்துக்கு கீழ்படி. When you obey the word of God. ஒரு நாள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த நோவாட்ட வந்து ஆண்டவர் சொன்னாரு. One day God told Noah who was walking with God. நீ ஒரு பேளைய உண்டாக்குன்னு சொன்னார். You have to construct an ark. வேதம் சொல்லுகிறது. The Bible says. கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் செய்தார். According to the word of God he did it. ஒரு முளை நீட்டவும் இல்ல ஒரு முளை குறைக்கவும் இல்ல. He never increased the size or decreased the size. தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். Whatever God told him he did it in the same fashion. அவருடைய வார்த்தையின்படியே செய்தார். He did according to the word. அவருடைய வார்த்தையின்படியே செய்துட்டா இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு so when he did it according to the word நீங்க குடும்பத்தார் இந்த பேளைக்குள்ள போங்கன்னு சொன்னார். God told himself and his family to enter into the ark. கர்த்தருடைய வார்த்தையின்படியே உள்ள போறாங்க. So even then according to the word இவங்க உள்ள போறாங்க ஆண்டவர் கதவை மூடிட்டார். So once he entered in God shut the door. Door will close. The door was shut. ஆண்டவர் வந்து எல்லா டோரே மூடிட்டார். And God closed all the doors. நீங்க யோசித்து பாருங்க. When you think about it ஒரு நாள் இல்ல. It was not one day. ஒரு மாதம் இல்ல. It was not one month. ஒரு வருஷம் ஆண்டவர் டோரே மூடிட்டாரு. So it was for one year God shut the doors. உள்ள ஒண்ணுமே இல்லங்க எல்லாம் டோரே மூடிட்டாரு. So God shut everything, there's nothing inside. அவர் நினைச்சிருப்பாரு. He would have thought. ஹன பாவி நாம எவ்வளவு சுயாதீனமா வளைஞ்சோம். So we were independently moving around. நாம எவ்வளவு சுயாதீனமா அலைஞ்சிட்டு வந்தோம். So we were moving around independently. நாம கர்த்தரோடு சஞ்சரித்துட்டு இருந்தோம். We were walking with God. என் பிள்ளைகள் மனைவிகள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். My children and wife, we were very happy together. இப்போ அந்த யானையினுடைய நாத்தம் நாய்களுடைய நாத்தம் எல்லா மிருகங்களுடைய நாத்தத்தோட இந்த பூட்டப்பட்ட கீட்டுகள் கிடக்குறேன். But we are in a locked house with all the stinking smell of all the animals over there. சந்தோஷமா இருக்க மாட்டாரு. So he would have not been happy. ஆனா ஒரு நாள் But one day அடைச்சவரே திறந்தாரு. The one who shut the door opened it. துக்கம் சந்தோஷமா மாறி. His sorrow was turned into joy. யாருக்கு? You know to whom? கர்த்தருடைய வார்த்தையின்படியே பிழைய கண்டார். To the one who built the ark according to the word of God. அவன் சொல்லிருப்பான். He would have told நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கட்டி ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? I have built it according to the word of God. எதுக்கே மூடி போட்டாரு? But why did God shut the door? நான் ஒழுங்கா சுயாதீனமா சுத்திட்டு இருந்தேன். I was properly independently moving around. அவர் சொன்னபடியே செய்ததனால. It is because I did it according to his word. என் வாழ்க்கை இப்ப மிருகங்களோட சஞ்சரிக்கிறேன். My life is now I'm wandering with the animals. இதுவரைக்கும் தேவனோடு சஞ்சரிச்சேன். Until I was moving with God. பட் இப்ப மிருகங்களோட சஞ்சரிக்கிறேன். But now I'm moving with all the animals. இந்த அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறேன். In the shut house I'm here. சூரியனையும் பார்க்க முடியல. I'm not able to see the sun. சந்திரனையும் பார்க்க முடியல. I'm not able to see the moon. எங்க போகுது தெரியல. We don't know where to go. இந்த படகு முன்னால போகுதா பின்னால போகுதா தெரியல. We don't know whether it is moving forward or back. எந்த ஊருக்கு போகுது எங்க போய் சேரும் எங்க இடிக்கும் எங்க கவரும் எதுமே தெரியாது. We don't know where will it go, where will it reach. எல்லா டோரும் க்ளோஸ். All the doors are closed now. கீழ்படியும் போது துக்கமா இருந்துச்சு. But when he obeyed it was a sorrow to him. ஆனா கீழ்படிந்தவர்களுக்கு But the one who obeys நான் சொல்லுவேன் I would tell you துக்கம்
Your sorrows will turn into joy. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. இந்த அநேகருக்கு ஏன் தெரியுமா கீழ் படிகிறது இல்ல. Today why many people doesn't obey? ஒருத்த வந்தா இயேசு கிட்ட. One person came to Jesus. நித்திய ஜீவன சுதந்திரத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். What am I supposed to do to inherit the eternal kingdom? அவர் சொன்னாரு. He said கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுப்பா. You have to keep all your commandments. நான் எல்லாத்தையும் கை கொள்றேன். He said I keep all my commandments. அப்படியா? Is it so? போய் எல்லாத்தையும் வித்துட்டு தர்த்தன குடுத்துட்டு வா. You go sell all your possession and give it to the poor. நீ தானே கேட்டே. You are the one who asked. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு. I need to inherit the kingdom. அப்ப என்ன அர்த்தம்னா இது நித்திய ஜீவன் இல்ல இல்ல. So this is not an eternal kingdom. இது நித்தியமா இல்ல இல்ல. So this is not eternal. அப்ப எதுக்கு இத வச்சிட்டு உட்கார்ந்திருக்க? So why do you have this? எல்லாத்தையும் குடுத்துட்டு வா. You sell everything and come. வேதம் சொல்லுது. The Bible said. துக்கத்தோட போனான். He went with great sorrow. அவன் துக்கம் சந்தோஷமா மாறல. His sorrow never became joy. அநேகர் இயேசு கிட்ட வந்தாங்க. Many people came to Jesus. வந்து துக்கத்தோட தான் போனா. But returned back with sorrow. ஆனா இயேசுவின் வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்க எப்படி போனாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமா போனா. But the one who obeyed the word of God, how did they return? They returned with joy.